ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷியல் லைஃப் ஸ்டைல் டாட் காம். இன்றைக்கி வந்து இது இன்றைக்கி வந்து மண்டே. நேற்றுக்கு சண்டே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நீங்களே பார்த்துங்க நான் சொல்ல வேண்டாம், டண்டன் பாருங்க. இது வந்து பீஸ்ஃபுல் பெட்டா ஃபிஷ் நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்து, இதோட கலர் வந்து காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேச வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஃபைட்டரை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு ஃபைட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஃபைட்டரே பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஐயோ இந்த ஐயோ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட பெட்டா ஃபிஷ். இவ இதோட கலர் காம்பினேஷன் எப்படின்னா, இது வந்து ப்ளூவும் நம்ம அதோட டெய்லில் வந்து ரெட் கலரில் இருக்குது. பெட்டா ஃபிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, நான் கடையில் பார்க்கும்போது எல்லாத்தையோட இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. நான் இதை வந்து சவால் போட்டு இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நான் பெருசாக காணிக்கிறேன். இந்த இது வந்து இது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா நிறைய ஷாப்ஸில் இது இருக்கும். பெட்டா ஃபிஷ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பேர் பீஸ்ஃபுல் பெட்டா ஃபிஷ்ன்னு சொன்னாங்க. இது வந்து நான் வந்து எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறேன், இது எல்லாமே நான் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எப்படி பண்ணேன் அதை தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு மிரர் எடுத்துப்பேன். மிரர் வந்து எதுக்கு நம்ம பெட்டா ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணணும் எப்படி தெரியுமா? இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படி காணிச்சோன்னா பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம், இது இதுக்கு சொல்கிறதுக்கு மேலே நான் ஒன்றவங்க சொல்கிறேன். இதோட இந்த பெட்டா ஃபிஷ் வந்து இதோட பேர் வந்து என்ன தெரியுமா வச்சுருக்கேன், சோனி. எனக்கு இந்த சோனின்னு பேர் வைக்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எஸ் வச்சு வரும். எனக்கும் பேர் வைக்கணும் ஆசை, சோனின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பேர் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி பாருங்கள், நான் பவுலில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கை அறுக்குது. இதை வந்து நான் இந்த மிரரை காமிச்சுன்னு பார்த்துக்கோங்களா, அப்படி மிரர் பின்னாடியே வரும், ரொம்ப அக்ரெசிவாகிடும், ரொம்ப கோபமாகிடும். இது வந்து அந்த இடத்துல காமிக்காது, ரெக்கையெல்லாம் விரிச்சிட்டு ஒரு மாதிரி வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, காலையில் மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே மீனுக்கு ஃபுட்டு போடுற முன்னாடி இதை காமிச்சு அதை அக்ரெசிவ் ஆக்குனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் மாதிரி அது வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். ரொம்ப ஆக்டிவ் ஆகும்போது அதோட சென்ஸோ இதோ நல்லா மெயின்டைன் ஆகும். இதுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு பாருங்கள். என்ன பாருங்கள், இது வந்து டாக்கிகோ கம்பெனியில் உள்ளது, இதுதான் கொடுக்குறேன். இது வந்து ஏன் நான் வந்து இது ஃபைட்டர் ஃபுட்டு கிடையாது, சாதா ஃபுட்டு கொடுக்குறது தான். இது வந்து 20 ருபீஸ் ஆச்சு. இதோட இது எதுக்கு நான் இது கொடுக்குறேன்னா, ஃபைட்டர் ஃபுட்டு கிடையாது, நான் இது எப்போவுமே கொடுப்பேன். இது வந்து இதில் வந்து மெயின்டெனிங்ஸ் சீக்கிரம் வளர க்ரோத்துக்குள்ளது. நான் இன்னும் வந்து ட்ரெட்ராஸ் வச்சுருந்தேன் மீனுக்கு, இன்னும் அது தீர்ந்து போச்சு. நான் அடுத்து உங்களுக்கு ட்ரை வார்ம்ஸ் வாங்கி காமிச்சிட்டேன். ட்ரை வார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. இதுக்கு எல்லாமே ரொம்ப ட்ரை வார்ம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ், சிலவங்க வந்து ஓடிட்டுருக்க ஹேண்ட்ஸை கொண்டு இதுக்குள்ளே போடுவீங்க, அப்படி போடாதீங்க. இது வந்து ஹேண்ட்ஸுக்கு எல்லாமே ஹேண்ட்ஸ் கொடுக்கலாம், நல்லது தான், அது சாப்பிடும். ஆனால் வந்து பெட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து வந்து கடையில் தனியாக வச்சுருப்பாங்க ஹேண்ட்ஸ்க்கோ. அது மாதிரி ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடுவோம் நீங்கள் ஷாப் கீப்பரில் ஷாப் கீப்பர்கிட்ட கேட்டுக்கலாம். தனியாக எது ஹேண்ட்ஸோ எது இப்போ ஸ்பைடரோ எதோ பிடிச்சி போடாதீங்க. ஏன் அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம தண்ணியில் வந்து அதோடய பாக்டீரியாலாம் கலரும் போது நம்ம கூத்துன எல்லாமே உப்பு போட்டிருப்போம். நான் இதை க்ளீன் பண்ணும்போது உப்பு போட்டிருந்தேன், அது எல்லாமே கலந்து அது வந்து ரொம்ப இதாகிடும். அப்போ அதை அது வந்து சாப்பிடும்போது அது என்ன ஆயிரும், அதுக்கு வந்து ஹெவி வெயிட் ஆயிரும், டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். டைஜஸ்ட் ஆகாமல் வெயிட் போட்டு அதுவே லாஸ்ட்டு இறந்து போயிடும். அதனால தான் எந்த ஃபுட்டையும் நீங்களே மென்ஷன் பண்ணி போடாதீங்க, ஷாப் கீப்பர்கிட்ட கேட்டுட்டு போ, ஓகேவா? இப்போ வந்து நான் இது வந்து என்னென்ன இது மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணேன்னா, இதோட காஸ்ட் எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த பவுல் வந்து எனக்கு வந்து 50 ருபீஸ் ஆச்சு. எனக்கு பவுல் ரொம்ப பிடிச்சிருந்து, இதோட பவுல் பிடிச்சிருந்து. வேறு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய பெரிய ஃபிஷ் டேங்க்லேருந்து எடுத்து போட்டு, அதனால் ஸ்டோன்ஸ் காஸ்ட் வந்து நான் சொல்லலை. இதோட இந்த பெட்டா ஃபிஷ் எவ்வளோ ருபீஸ்னால் 30 ருபீஸ். ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குன்னா, ஏன்னா இது வந்து சின்னது, அதனால இது வந்து 30 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன்.
அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இந்த ஃபுட்டு வந்து எனக்கு 20 ருபீஸ் ஆச்சு, நான் இங்கே ஓப்பன் கூட பண்ணலை, நான் பெரிய ஃபுட்டுக்கு போடுவேன், அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணி போட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுக்கலாம், சின்ன விஷயத்துக்கு ஏன் சின்னதாக போடணுமா இல்லை இடித்து போடுவாங்கன்னு சொன்னாங்க. இடிச்செலாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மாவே நீங்கள் போடுங்க. நான் போட்டுன்னா பார்த்துக்கோங்கன்னா அது அப்படியே வாயில் கொச்சு கொச்சு கடிச்சு சாப்பிடும். நான் வேணால் இப்போ காய்ச்சி தரட்டா உங்களுக்கு, இருங்க நான் ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் இதுக்கு ஒரே ஒன்று தான் போடுவேன், எப்பவுமே ஒன்றே ஒன்று போடுவேன், இல்லைனா ரெண்டு தான் போடுவேன். ஏற்கனவே ஒன்று போட்டுட்டேன், அதை ஒன்று போடுறேன் பாருங்கள், போடுறேன் பாருங்கள் எப்படி திங்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மாதிரி ஒரே வாயில் வச்சு டக்குன்னு பிடிச்சி வச்சுருக்கோம், அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபுட்டு தான் போடணும் அவசியம் இல்லை, இதே நீங்கள் போட்டு பழக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவும் பழகிக்கும் முக்கியமாக. அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டர் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா, இந்த பவுலுக்கு 1/2 kg எடுத்து 1/2 liter எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் க்ளீன் பண்ணி முடித்தோன்னே இந்த ஆல் கியூர் ப்ராப்பர்ட்டி போடுவேன். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நோய் கண்டெயின் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் வந்து நிறைய டர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ணி எடுத்துரும். மீனுக்கு வந்து 24 hours வந்து சீக்கிரம், இதோட ரேட் வந்து 30 ருபீஸ். இது வந்து நம்ம டோஸ் ஆட் 1 ml ஆஃப் த 5 liters ஆஃப் வாட்டர் கூட டூரிங் த 24 hours போட்டிருக்காங்க. ஒரு மில்லிலிட்டருக்கு நீங்கள் வந்து 5 liter ஆட் 1 ml ஆஃப் கேஜ் லிட்டர் டூ போடணும். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட் ஒரு டாப் வந்து 5 liters தண்ணி இருந்தால் ஒரு ட்ராப் ஊற்றணும். நான் இதுக்கு வந்து 1/2 டாப் தண்ணி இது ஊற்றுவேன் மருந்து. இது இதை ஊற்றி பாருங்கள், இது ரொம்ப க்ளீனாக பெட்டாவை வச்சுக்கும். இந்த மருந்து தான் ஊற்றணும்னு இல்லை, நிறைய பெட்டாக்குன்னு தனியாகவும் மருந்து இருக்குது, இது எல்லா மருந்துக்கும் ஊற்றுவாங்க. இதோட பேர் வந்து ஆல் கியூர். ஐயோ தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆல் கியூரில் வாங்கியிருக்கேன். இது வந்து 30 ருபீஸ். இந்த மிரர் வந்து இந்த எப்பவுமே உள்ளது தான், சின்னதாக இருக்கும், அதான் எடுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பிடிச்சதை வச்சு நான் இது வந்து என்னெல்லாம் போடலான்னு சொல்கிறேன். இதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மிரர் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பெட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அக்ரஸிவ், இதுக்கிட்ட நம்ம பேசினா கூட அதுக்கு ஹியர் பண்ண முடியும், அவ்வளோ நல்ல இது, சாதுவான இது. இது வந்து ப்ரீட் பண்ணலாம் வச்சு நான் இது வரைக்கும் வச்சதில்லை, நான் இதே மாதிரி தனியாக ப்ரீடிங் ஏதாவது இது இன்னும் வளரலை, அதனால் ப்ரீடிங் தான் விடும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஸ்டோன்ஸ் சொல்லுவேன். இந்த இதுக்கு வந்து பெட்டாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து கலர் கலர் ஸ்டோன்ஸு, மண், பிளான்ட்ஸு அதெல்லாம் பிடிக்கும். நான் இன்னும் அது வாங்கலை, நான் இப்போ தான் ட்ரையை கலர் பண்ணி போட்டிருக்கேன், அதுவே ரொம்ப பிடிச்சிட்டு இன்னும் இதோட பெரிய பவுல் வாங்கணும்னு நான் இருக்கிறேன். ஏன்னா இது வந்து பழைய பவுல், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டர் இருந்துச்சு, அது பேர் டாமி. அது வந்து என்னாச்சுன்னு தெரியல, ஒரு தடவை ஃபுட்டு வந்து எக்ஸ்பிரி ஆகிட்டு அதை போட்டோன்னு அது இதாகிட்டு, அதுவும் பெட்டா ஃபிஷ் தான், அது பீஸ்ஃபுல் பெட்டா இல்லை வேற ஏதோ பெட்டா, அது 50 ருபீஸுக்கு வாங்கினோம். அது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு, அது வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் பார்க்காம எக்ஸ்பிரி போட்டோம், அதனால தான் அது இறந்து போச்சு. அடுத்து இது வாங்கி நாங்கள் சண்டே போனதான் போகணும், அதுக்குள்ளே நான் என்னென்ன இதுக்கு தேவையோ, இது வரைக்கும் நான் எவ்வளோ யூஸ் பண்ணேனோ, டானிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணேனோ அதே தான் இதுக்கும் போட்டேன். இதை நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டென்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், மிஷு லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.